வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு போய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு போஸ்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இவ்வளோ தரோம், ப்ரோ அவ்வளோ தரோன்னு மைலேஜ் வந்து. ஸோ நம்ம ஃபைனலாக மைலேஜ் டெஸ்ட் முடிக்கும் போது வந்து எவ்வளோ மைலேஜ் வந்து தருதோ, அது வந்து யார் சொன்னதுக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்களோட கமெண்ட்டை வந்து நம்ம சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கோம். கிவ்அவே பண்ணலாம், எதாவது பண்ணலாம், பட் நமக்கு அந்தளவு பட்ஜெட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, யார் நியரஸ்ட் வேல்யூ வந்து கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க அதோட கமெண்ட்லாம் வந்து நான் கடைசியில் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டேங்க் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் வந்து போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகலை. இன்றைக்கி தான் வந்து செட் இருக்குது. உங்களுக்கு டேங்க் வந்து நான் காமிச்சிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபுல்லாக வந்து டேங்க் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிருக்குது. உங்களுக்கு பார்த்துக்கோங்க, நல்லா வந்து தெரியும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பைக்கை வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து ஆகும் நம்மளுக்கு வந்து. அதுக்கப்புறம் இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு வர்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 1 ஹவர் கிட்டே வந்து ஆகும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, எம்டியாக இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வந்து செல்ஃப் அடிச்சு காட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி மைலேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பண்ணலாம். இதே மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஜெக்டர் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் வந்து ஏதோ ஒரு வாட்டி அதுமாதிரி பண்ணலாம், பட் அடிக்கடி வந்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த வாட்டி வந்து நான் கேனை வந்து தெளிவாக காமிச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கேன், இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம பெட்ரோல் வந்து வாங்கியிருக்கோம். நான் அந்த இதுவும் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் வாங்கினது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 1 லிட்டர் வந்து பாருங்கள், நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து கேனில் தான் வாங்குகிறோம். மீட்ரு கூட பார்த்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா 99 வருது 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து பார்த்துருப்பீங்க. இதான் அந்த கேனில் வந்து வாங்கின பெட்ரோல் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து பெட்ரோல் வந்து அப்படியே ஊற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து இந்த மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குன்றது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும், இந்தளவு மைலேஜ் தரோன்ட்டு. ஸோ உங்களோட கெஸ்ஸிங் படி அது வந்து எவ்வளோ பக்கத்தில் வந்து மைலேஜ் கிடைக்குதுன்றது வந்து பார்க்கலாம். இதுமாதிரி கேனை வந்து தூக்கிலாம் போட்டுறாதீங்க. ஸோ நம்ம தான் வந்து கேனை வந்து வச்சுக்கணும். இது வந்து ரிட்டர்ன் வர்றதுக்காக ஒரு 60 ரூபா பெட்ரோல் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல் வந்து போட்டாச்சு. இனி அப்படியே போயிட்டு வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதான் வேலை. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து இந்த பைக் வந்து தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ யாரோட வேல்யூ வந்து நியரஸ்டில் வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கும் அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து ட்ரிப் வந்து செட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓடலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5,240 கிலோமீட்டர் வந்து இருக்குது. மற்ற ரெண்டு ட்ரிப்பையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன். ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ஜீரோ பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 2 வந்து நான் வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ட்ரிப் 2 வந்து ஜீரோ பண்ணிக்கலாம். எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எவ்வளோ வந்து மைலேஜ் தரணும். எனக்கு ஒரு கெஸ்ஸிங் படி எனக்கு வந்து 50 வந்து தாராளமாக வந்து 50+ வந்து எனக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து எதிர்பார்த்துருக்கிறது வந்து ஒரு 50+ கிடைக்கும்ன்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குதோ, சரி ஓகே ஸ்டேட்டாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவு மைலேஜ் வந்து தருதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். எப்படியோ முடிக்கிறதுக்கு வந்து நைட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து 35 தருது 40 தருதுன்றீங்க. ஸோ அது வந்து என்னால் சுத்தமாக வந்து நம்பவே முடியல. கண்டிப்பாக இது வந்து 35-40 வந்து தராது, அதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை. நம்ம வந்து இந்த டெஸ்டிங்லேயே பார்ப்போம் எந்தளவு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 50-60 ஆவரேஜான ஸ்பீடில் வந்து பைக்கை வந்து க்ரூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா அதான் வந்து ஒரு கரெக்டான ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 50-60 வந்து நம்ம வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பில்லியன் ரைடரோட தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா பில்லியன் ரைடரோட தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பில்லியனோட போகும்போது எந்த அளவு மைலேஜ் வருதுன்றதை வந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பில்லியனோட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகாது. பில்லியனோட போகும்போது ஒரு 2-3 மாதிரி தான் ட்ராப் ஆகும் மைலேஜ் வந்து. ஸோ நீங்கள் வந்து சிங்கிளாக தான் ட்ராவல் பண்ணுவோம்னா இது கூட வந்து ஒரு 2-3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபைனலாக வர ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து சிங்கிளாக சோலோவாக ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்லியனோட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா பில்லியனோட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இப்போ பில்லியனோட போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பில்லியனோட போகும்போது எந்தளவு மைலேஜ் கிடைக்குதுன்றது வந்து தெளிவாக தெரியும். நீங்கள் சோலோவாக போனால் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2-3 வந்து கண்டிப்பாக வரும். ஏகப்பட்ட பேர் வந்து நிறையா வாட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் நம்மளால் வந்து அதை பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து செலவாகும். நமக்கு வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. இப்போ வந்து கொஞ்சம் ஓர நிப்பாட்டு நம்ம வந்து ட்ரிப்பில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓடலில் இருக்குது. அப்படியே வந்து ட்ரிப்பில் வந்து செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரிப் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் வந்து இந்த பைக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ மைலேஜே இல்லை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி தாராளமாக பார்த்தீங்கன்னா 50 மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து 50 மைலேஜ் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து ரொம்ப அடித்து ரேஷ் பண்ணி ஓட்டினா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 45-48 வந்து கிடைக்கும். அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். ரொம்ப ரேஷாக ஓட்டினா கூட 40 மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்துடும். பட்டு 45-48 வந்து நீங்கள் என்ன தான் இந்த டிராஃபிக்கில் வந்து ரேஸ் பண்ணி ஓட்டுறது திருப்பி சடனாக அப்படியே இறங்குறது இது மாதிரி ஓட்டினா கூட உங்களுக்கு 45-48 வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பர்சன் ஒரு கரெக்டான க்ரூசிங் ஸ்பீடில் போகிறீங்க. ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அங்கே வருதுன்னா இங்கேயே வந்து அந்த ஸ்பீடை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 50 மைலேஜ் வந்து கண்டிப்பாக சிட்டிக்குள்ளேயே வந்து கிடைக்கும். ஹைவே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 55+ வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணுறதுல வந்து எந்தளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட என்னோட ஏம் பார்த்தீங்கன்னா 50+ வந்து கிடைக்குன்றது வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு வந்து எந்தளவு மைலேஜ் வந்து கிடைக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து சில ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் காட்ட முடியுதா என்னன்னு தெரில. பார்ப்போம். நம்ம போயிட்டே இருப்போம். ஸ்டண்ட்ஸ் இப்போ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. இந்த அந்த இடத்துல தான் பார்ப்போம் நம்ம வந்து இப்போ ஸ்டண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லையான்ட்டு. கொஞ்சம் அந்த ஃப்ரெண்டில் போய் பார்த்தோன்னா அந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க வேறு லெவலாக இருக்கும். பார்ப்போம் ஸ்டண்ட்டு பண்ணுற மாதிரி தெரில. பட்டு நிறைய பைக்ஸ் வந்து அங்கே நிற்கிது. அது மட்டும் நமக்கு வந்து தெரியுது. அது அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நிறைய பைக்ஸ் வந்து நிற்கிது. பட்டு ஸ்டண்ட் வந்து பண்ணுற மாதிரி தெரில. ஸோ நம்ம வரும்போது பார்ப்போம் ஸ்டண்ட்டு பண்ணுறாங்களா என்னான்ட்டு. பட் இப்போ வந்து பண்ணல. போலீஸ் நிற்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன. ஆமாங்க பிடிச்சி வச்சுருக்காங்க ஸ்டண்ட்டு பண்ணவங்களாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை பாருங்கள் பைக்கு சைடில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு 2 போலீஸும் நிற்கிது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஸ்டண்ட்டு பண்ணுவாங்க. சண்டேஸில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டண்ட் வந்து ஏகப்பட்ட பேர் குமிஞ்சிருவாங்க அந்த இடத்துல வந்து ஸ்டண்ட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கணும் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டண்ட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில. போலீஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. என்னாச்சு என்ன பிரச்சனையே எதாவது தெரில. ஸோ இப்போ வந்து ஸ்டண்ட் யாரும் பண்ணல. நம்ம மைலேஜ் டெஸ்ட் முடிச்சுட்டு வரும்போது வேணால் பார்ப்போம் எதாவது ஸ்டண்ட் எதாவது பண்ணுறாங்களான்னு. அப்படி எதாவது பண்ணால் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் இப்போ எதுவும் ஸ்டண்ட் எதுவும் பண்ணமே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஈவினிங் அந்த சன்செட் அப்படியே இருக்கும்போது அந்த ஹைவேல போகும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிட்டி மைலேஜ் டெஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சிட்டியில் வந்து எந்தளவு மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து தருது அதுக்கப்புறம் சிட்டியில் வந்து எப்படிலாம் கொஞ்சம் ஓட்டலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சிட்டி மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அதையும் பார்ப்போம்.
இப்போ வந்து ஹைவேல வந்து எந்த அளவு கிடைக்குது, 1 லிட்டர் போட்டால் நமக்கு வந்து எந்த அளவு கிடைக்குதுன்றதை வந்து பார்ப்போம். அதே நேரத்தில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி வந்து கேட்டிருந்தார். ஸோ இப்போ இருக்க பெட்ரோல் நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டேங்க் வந்து ஃபுல் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண முடியல. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நான் டேங்க் ஃபுல் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் ப்ரோ. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இருக்க அந்த சூழ்நிலையால் டேங்க் ஃபுல் பண்ணி வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண முடியல, வேறு எந்த காரணமும் இல்லை. பட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. பட் இதுமாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து வரும். இந்த மைலேஜ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து முயற்சி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து லாங் வந்து கண்டிப்பாக போகலாம். அந்த க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுனால அந்த 50 to 60 மெயின்டைன் பண்ணுறோம். பட்டு பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90 வந்து கண்டிப்பாக இதோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். 80ன்றது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே அந்த இப்போ விட்டுருக்க நியூ மாடல் பார்த்திங்கன்னா ஹெச்பி இருக்குது பார்த்திங்களா, 2021 மாடலில் அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 90 to 100 க்ரூசிங் ஸ்பீடில் கூட நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். 90 வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதில் வந்து கொஞ்சம் க்ரூசிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாங் போகிறது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பட் பில்லியனுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் ஏகப்பட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருவேன். என்ன தான் சிங்கிள் சீட் செட்டப்பாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பின்னாடி வந்து சின்னதாக கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன விக்ஸு முட்டாய் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பில்லியனுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து குறையிற மாதிரி இருக்கும். அந்த சன்செட்டு பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்ன தான் ஒரு சேட்னஸ் இருந்தாலும் இது மாதிரி அப்படியே ஒரு ஜாலியாக வந்து ஒரு ரைடு போயிட்டு அப்படியே அந்த சன்செட்லாம் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சேட்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா நியர்லி நம்ம வந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்து ஓட்டியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 13 கிலோமீட்டர் வந்து ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ போகுதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். அந்த க்ளவுட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா பைக் வந்து எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. 20 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாச்சு, நல்லா தான் போயிட்டுருக்குது. பட்டு எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இல்லை ஈட்டிங் இஷ்யூ வந்து எந்த அளவு இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஈட் இஷ்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும்போது இல்லை 75 to 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எந்த இடத்துலையும் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேரிங் பைக்காக இருந்தால் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து அப்படியே தெரியும். பட் இது வந்து நேக்கடு பைக்னால உங்களுக்கு வந்து கீழே மட்டும் தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் வந்து ஓட்டியாச்சு, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து ஆகப்போகுது. ஸோ இதில் ஈட்டி வந்து எங்கே தெரியும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கால் அந்த ஃபுட் பைக்கில் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈட்டிஸ் வந்து தெரியும். பட் நீங்கள் ஷூ போட்டிருந்தால் உங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போடும்போது மட்டும் லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஈட் வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஒரு 70 to 80 வந்து போயிட்டுருப்போம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏர் வந்து நல்லா ஃப்ளோ ஆகும், அப்போ அந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஃபீல் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ அது மாதிரி இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகும். பட் மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் வந்து ஹீட் வந்து அந்தளவு வந்து ஃபீல் ஆகாது. ஹீட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 75 to 100 கிலோமீட்டர் அந்த இதில் அவ்வளோ போனால் தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அதிகமாக தெரியும். மற்றபடி நீங்கள் ஈட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தெரியாது. நீங்கள் பைக் வாங்கின புதுசில் வந்து ஈட் இஷ்யூ வந்து அதிகமாகவே இருக்கும், அது வந்து எல்லா பைக்குக்கும் வர்றது தான் காமன் தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு 1000 to 1500 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஈட் வந்து நார்மலாகிடும். ஈட்டுன்றது வந்து காமன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லையும் ஈட்டுன்றது வந்து காமனாக இருக்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே அந்த வேலைகள் நடக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாச்சு, 30 கிலோமீட்டர் வந்து ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வைப்ரேஷன் வந்து ப்ரோ வைப்ரேஷன் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஐசி இன்ஜின் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்றது வந்து இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு
ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பிஸ்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்து இருக்கும். அந்த இன்ஜினுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கண்டிப்பாக அது வந்து தெரியும். எல்லா பைக்லேயுமே வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும். அந்த இன்ஜின் வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வைப்ரேஷன் தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் வைப்ரேஷன் கணக்கு எடுத்துக்கணும். நம்ம வந்து ஏன்னா அது ஐசி இன்ஜின், ஸோ அதில் வந்து அவ்வளோ ஆர்பிஎம்மில் கொடுக்குமோ அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து உள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாவது இருக்கும். நம்ம வந்து அதை எதுவுமே பண்ண முடியாது. அந்த பைக்குக்கு உண்ட அடையாளமே அந்த வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன்னால் அது எலக்ட்ரிக் பைக் ஆகிடும். ஸோ வைப்ரேஷன்ன்றது வந்து ஓரளவு இருந்து தான் அவன் பைக்கில் வந்து. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து 30 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஒரு பைக்கை வந்து சைடில் வந்து கிராஸ் ஆச்சுல. ஸோ இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம வந்து 30 கிலோமீட்டர் வந்து கடந்தாச்சு. ஸோ இன்னும் நம்ம பைக் வந்து எந்த ஒரு அடைகிறப்பில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 30 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ரன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லாவே போயிட்டுருக்குது. யாரெல்லாம் 30 mileage சொல்லியிருந்தீங்களோ பார்த்துக்கோங்க, 30 வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் மேலே வந்து பைக்கை வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். நிறைய பேர் வந்து 35ன்றது வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி இல்லை, பட் கொஞ்சம் பேர் வந்து 35ன்ற மைலேஜ் வந்து கமெண்டில் வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ 35 வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தோன்னா இப்போ தான் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 35ன்ற மைலேஜ் வந்து வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து 35 வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ 35 யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 35 வந்து வந்தாச்சு. அவங்க தான் வரப்போகுது. 35 வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே வந்து தெரில. இது வந்து நம்ம வந்து 40ன்ற மைலேஜை வந்து ரீச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 37ன்ற மாதிரி போயிட்டுருக்கோம். 37ன்றது வந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்து 40 வந்து ரீச் பண்ண போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பச்சை பசுன்னு இருக்குது. வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு கேமராவில் வந்து எந்தளவு தெரியுதுன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரில, பட் இந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு பிளேஸ் ஃபுல்லாக வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து இன்னொரு நாள் வர முடிஞ்சால் இந்த பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 40ன்ற மைலேஜ் வந்து வரப்போகுது. ஸோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஓடி இருக்குதுன்னு பார்த்தோன்னா 42 வந்து வந்துட்டுருக்கோம். அப்படியே அதை பார்த்துட்டே வந்தோமா. ஸோ அந்தளவு வந்து கரெக்டாக இதை நோட் பண்ணல. 40 வந்து கிராஸ் பண்ணி 43 வந்து போகுது. நம்ம அந்த இயற்கையை வந்து ரசிச்சிட்டே வந்தோமா. ஸோ அப்படியே இதை வந்து மறந்துட்டோம், அப்படியே மெய் மறந்து போச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவு வந்து அதை ரசிச்சிட்டே வந்தோம். ட்ராவலர்னால் அதான் நாங்கள் நம்ம வந்து அப்படியே சும்மா பைக்கை ஓட்டு போனால் அதில் என்ன இருக்குது, அப்படியே சுற்றி இருக்க உலகத்தையும் அப்படியே வந்து நம்ம அப்படியே ரசிச்சுட்டு வந்தால் அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப சோகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி இருக்க உலகத்தை பாருங்கள், என்னடா இதுன்ற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த கஷ்டம்லாம் அப்படியே வேறு லெவல் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு எதாவது ஃபீலிங்ஸ் எதுவுமே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு ரைடு மட்டும் போயிட்டு வாங்க. எல்லாமே அப்படி சும்மா சுக்கு நூறாக பறந்துடும், எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 34 வந்து அதான் சி 44 கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன், 44 வந்து ரீச் ஆகிறோம். 45ன்ற மைலேஜ் வந்து யார் சொல்லியிருந்தீங்களோ அவங்க வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். 45 வந்து வரப்போகிறோம். ஏன்னா இப்போ 44 வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து 45 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ 45ன்ற மைலேஜ் வந்து யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அவங்களையும் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயாச்சு. அடுத்து 48ன்ற மைலேஜ் வந்து யார் சொல்லியிருந்தீங்களோ அவங்கள வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 47 வந்து வரப்போகுது. 48ன்ற மைலேஜ் சொல்லியிருந்தவங்களுக்கு பார்ப்போம். இன்னும் வரைக்கும் பைக் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே வந்து நமக்கு வந்து வரல. 48 வந்து வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகல, இன்ஜின் வந்து அப்படியே வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும்.
அப்பாச்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இதுதான், இன்ஜின் வந்து ஹீட்டாகும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம்ம ஸ்மூத்தாகி அப்படியே பட்டர் ஸ்மூத்தாகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாகிட்டே இருக்கும் இன்ஜின் வந்து. 48 வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாரி 47 வந்து கிராஸ் பண்ண போகிறோம், சரியாக வந்து தெரில ஹெல்மெட் போட்டதுனால. இப்போ வந்து 47 வந்து வந்தாச்சு, ஓகே. 48 வந்து வரப்போகுது, 47 வந்து நம்ம வந்து வந்தாச்சு, 48 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 15.5 கிலோமீட்டர் வந்து வரப்போகுது, அவ்வளோதான் தோ வந்துடுச்சு. 50 கிலோமீட்டர் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 15.5 மைலேஜ் சொல்லியிருந்தீங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15.5 மைலேஜ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 50+ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் வச்சுருந்த அந்த 50ன்றது பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து இன்ஜின் வந்து எதுவும் அடைக்கலை, எந்த ஒரு இதுவுமே ஆகலை, இன்னும் அப்படியே போயிட்டே தான் இருக்குது. பெட்ரோல் வந்து இன்னும் இருக்குது போல். ஸோ இன்னும் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டே இருக்குது, டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து 15.5 மைலேஜ் வந்து நம்ம வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்றத வந்து பார்ப்போம். நான் வச்சுருந்த அந்த 50 வந்து நான் வந்து இப்போ கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் எவ்வளோ போகுதுன்றது வந்து பார்ப்போம். இன்னொரு 5 இல்லை 6 போனால் நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில, பட் இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து எதுவும் அடைக்கிற ஃபீல் எதுவுமே வரல நமக்கு. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நியர்லி பார்த்திங்கன்னா 54ன்றது வந்து வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து 55 சொல்லியிருந்தீங்களோ பார்ப்போம், உங்களை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோமா இல்லையான்ட்டு. 55 வந்து வருதா இல்லையான்னு பார்ப்போம். 54 வந்து வந்தாச்சு, பட் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து அடைக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. இதான் அந்த ஸ்டண்ட் பண்ணியிருந்த இடம். இனிமேல் பார்த்திங்கன்னா சில பசங்க வந்து நிற்கிறாங்க, பட் ஸ்டண்ட் வந்து யாரும் பண்ண மாதிரி தெரில. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து அன்லக்கின்னு தான் சொல்லணும், ஸ்டண்ட் எதுவும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. பண்ணியிருந்தால் உங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பேன், பட் யாரும் எதுவும் பண்ண மாதிரி தெரில. காலைல போக முடிச்சு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணலையானன்னு தெரில. 55 வந்து வரப்போகுது, 54 தாண்டி போயிட்டுருக்கோம். யாரெல்லாம் 55 சொல்லியிருந்தீங்களோ பார்ப்போம். இந்த மைலேஜ் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யார் வந்து நியரஸ்ட் வேல்யூ சொல்லியிருந்தீங்களோ அவங்களோட கமெண்ட்லாம் வந்து நம்ம ஷோ பண்ணலாம். கடைசியில் ரிசல்ட் என்ன கிடைக்குதோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா யார்து வந்து நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ, ஸோ அவங்களோட கமெண்ட்லாம் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து ஷோ பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 55 வந்து வரப்போகுது, 54.9ன்றது வந்து இருக்குது. பார்த்தாலே தெரியும் 55 வந்து வந்துருச்சு. யாரெல்லாம் 55 சொல்லியிருந்தீங்களோ பார்த்தாலே தெரியும் 55 நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் எவ்வளோ போகுதுன்னு தெரில. இன்னை வரைக்கும் அடைக்கல பைக் வந்து, இன்னும் ஸ்மூத்தாக போய்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் தருதுன்ட்டு பார்ப்போம். இன்னும் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் அடைக்கிற ஃபீல் எதுவும் வரல நம்மளுக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தான் ட்ராவல் ஆகுதுன்ட்டு. கமான் கமான் படி, இன்னும் எவ்வளோ போகுது பார்ப்போம். எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து லைட்டாக அடைக்கிற ஃபீல் வந்து எனக்கு வந்து வருது. ஸோ இன்ஜின் வந்து அடைக்க ஆரம்பிக்குது. 55 தான்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த அடைக்கிற ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. 56 வந்து வரப்போகுது, அவ்வளோந்தான் அடைச்சிருச்சு. 56 வந்து வந்துருச்சு, பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. கமான் கமான் பாடி கமான். 56 வந்து வந்துருச்சு, பார்ப்போம் இன்னும் போதா என்னன்ட்டு. இன்ஜின் வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கமான் கமான், எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். கமான் பாடி கமான் பாடி, அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 55.6 தான் இருக்குது. கமான் 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 கமான், என்ன படி ஸ்டார்ட் ஆகிடு. இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு பார்ப்போம் நம்ம. ஆனாவிடே ஆனாவே ஆனாக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் அடிக்கிறோம், ஆனாவே ஆக மாட்டேங்குது. ஆனாவே ஆனாக மாட்டேங்குது ப்ரோ, ஆன் ஆகிடுச்சா? அவ்வளோந்தான் அப்படியே ஆஃப் ஆகிடுது. அப்போ போ 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 ஒன்றும் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 56.7ன்ற மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். நான் வந்து 50+ வந்து கிடைக்கும்னு, ஸோ அதோட அதிகமாக தான் கிடச்சிருக்கு நம்ம. சாரி, 55.7ன்ற மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு 56.7ன்ட்டு. ஸோ நம்ம வந்து 55 வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பில்லியனோடு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம், உங்களுக்கே தெரியும். இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், பெட்ரோல் இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து டேங்கில் வந்து பெட்ரோல் இருக்கா பார்ப்போம்.
டேங்கில் வந்து சுத்தமாக இருந்த மாதிரி தெரில, இல்லை சுத்தமாக இல்லை, டேங்க் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிருக்குது. இன்ஜெக்டரில் மட்டும் லைட்டாக வந்து பெட்ரோல் இருக்குது. ஸோ ஓகே, டேங்க் வந்து சுத்தமாக இல்லை, பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு வந்து 55 மைலேஜ் வந்து வச்சுக்கலாம், அந்த 7 வந்து இருக்கட்டும், இல்லை 56 ரவுண்ட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பில்லியனோட வந்து இந்த 55.7 மைலேஜ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பெட்ரோலை ஊற்றி தான் நம்ம வந்து திரும்பி போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. பார்த்தீங்கன்னா 55.7 மைலேஜ் வந்து எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுத்தமாக வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. நான் வந்து முடிஞ்சளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிச்சிட்டேன், சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த பெட்ரோலை ஊற்றிட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், மைலேஜ் வந்து முடிஞ்சிச்சு. இதுமே கேன் வந்து தூக்கி போடாதீங்க, பத்திரமாக வச்சுக்கோங்க, எதுக்காக தேவைப்படும். சுற்றுச்சூழலை வந்து யாரும் மாசுபடுத்தாதீங்க. ஸோ நமக்கு வந்து 55.7 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம 55 வச்சாலும் சரி, இல்லை 56 வச்சிட்டாலும் சரி, நம்ம வந்து பில்லியனோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வந்து ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 57 வச்சா கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 56 வச்சா கூட நமக்கு வந்து 58-59 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஹைவேல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 58 மைலேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சோலோவாக போனீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பில்லியனோட போனால 55.7 மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 160 ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். 55.7 மைலேஜ் வந்து அதுவும் நம்ம வந்து பில்லியனோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல மைலேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 160 ரேஞ்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, 1 மைலேஜ் போடுங்க ப்ரோ, ப்ரோடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சிட்டியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவு வந்து மைலேஜ் வந்து தருதுன்னு. இந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல மைலேஜ் கொடுத்த பைக் வந்து இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது ரியலி வந்து சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஒரு நல்ல மைலேஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து சோலோவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 58 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைக்கில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 58 மைலேஜ் வந்து கண்டிப்பாக இந்த இதில் வந்து எடுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புவோம். இதோட இந்த வீடு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆக போகுது, நம்ம சாயங்காலம் போல ஆரம்பிச்சோம், வீடு முடிச்சுட்டு நைட்டுக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதோட வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்க முடியல, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்லாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.